ஹாய் ஜூன். ஹாய் அக்கா. ஹலோ ஆண்டி. அருண் வந்தாரா? இல்லைக்கா, இதுவரைக்கும் வரல. நேற்று காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ராத்திரி தான் லைன் கிடைச்சது. உடனே வரதா சொன்னாரே. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்திருப்பா. எப்படி நடந்துச்சு, என்னாச்சுமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, ஜூன் தான் என்னை காப்பாத்தினா. தேங்க்ஸ். அருண், வீட்டு விஷயம் எல்லாம் முடிச்சிட்டியா? சீக்கிரமா முடிச்சிரு. ஹலோ ராஜலட்சுமி அம்மா. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கே கூட நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். நர்ஸ் இன்னைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பிபி மாத்திரையை மட்டும் கரெக்டா சாப்பிடுங்க. ஓகே, இன்னும் மூணு நாளைக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, வரட்டுமா? தேங்க் யூ. அக்கா, நான் காஃபி வாங்கிட்டு வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டாக்டர், நான் அமெரிக்கா போறதால அம்மா மட்டும் தான் இங்க இருப்பாங்க. அதனால வீடை சேல் பண்ணுறதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. வீசா கிடச்சி அம்மாவை அமெரிக்கா கூட்டு போகிற வரைக்கும் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கலான் இருக்கோம். அதுக்கு எப்படி மூணு நாள் ஆகிடும், அது வரைக்கும் அம்மாவை இங்கே தங்க வச்சா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் வாங்க. தேங்க்ஸ். உங்கள் பையனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள். மூணு நாளைக்கு உங்களை இங்கேயே வச்சு கவனிக்க சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதோ முக்கியமான டியூட்டி இருக்கான், கவனிக்க முடியாது. பாருங்கள், கவனியே படாதீங்க. மூணு நாள் இங்கேயே நல்லா ரெஸ்ட் எடுங்க. நர்ஸ் இவங்களை மூணு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வரட்டும் அம்மா. இன்னும் மூணு நாள் இங்கிருந்து ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன். நீ ஆக வேண்டியதை பாரு. நான் வரம்மா. காஃபி வாங்கிட்டு வரதுக்குள்ள போயிட்டாங்களா? அருண் எப்பாவது தான் காஃபி குடிப்பான். அக்கா உங்களுக்கு காஃபி? எனக்கு வேண்டாம் ஜூன், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இட்லி இருக்கு, அம்மா கொடுத்துட்டு நீ சாப்பிடு, நான் அப்புறமா வரேன். வரேன் வரேம்மா. ம். இட்லி சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம்மா, நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல. எனக்கும் வேண்டாம். அம்மா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. மூணு நாள் இங்க இருக்கிறதுக்கு பதிலா பதிலா அந்த மூணு நாள் எங்க வீட்டுல தங்கலாமே. உங்க வீட்லயா? ஆமா, எங்க வீட்ல. உங்க அம்மா? அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர் கிட்ட சொல்லணும் இல்ல? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீங்க ஓகேவா? அது வரைக்கும் வேற தாட்டே வரக்கூடாது. அருண், நெக்ஸ்ட் வீக் இந்த நேரத்தில் நம்ம எங்க இருப்போம்? Dream, dream city of New York. ஒரு நிமிஷமா. லேட்டா வருவேன்னு சொன்னேன், ரெண்டு நாள் லேட் ஆயிடுச்சு, சாரி. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா கிட்ட. அம்மா? 22 வருஷமா எனக்குள்ளே இருந்த அம்மா கிட்ட நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன். இப்ப என் முன்னாலே அம்மா இருக்காங்க, அவங்களே என் கூட பேசுவாங்க. எந்த சொந்த உறவும் இல்லைனாலும் எல்லா உறவுகளோடும் பேசிட்டேன், பழகிட்டேன். அண்ணன், அக்கா, அண்ணி, தம்பி. ஆனா இதுவரைக்கும் யாரையுமே அம்மானு கூப்பிட்டதில்ல. உங்களை
எல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடு. நீ என்ன சாப்பிட்ட? அதான் இன்னும் ஒரே ஒரு வாய். அம்மா வேணாமா? செல்ல குட்டி இல்ல, ராஜாத்தி இல்ல. கண்ணா நீ எழுதுனது போதும், முதல்ல போய் கை கழுவிட்டு சாப்பிடுவா. சீக்கிரம் வந்து சாப்பிடுறா, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேமா. நீ சாப்பிடு. எங்க கிளம்பிட்ட நீ? ஏய் வாய் கழுவிட்டு போ. ஹாய் ஜூன் ஆண்டி. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? எங்களை எல்லாம் மறந்துட்டியா? வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன கோவமா? சாரிடா, அம்மா வீட்டுல இருக்காங்கல்ல, ரெண்டு நாள் ஆபீஸ் கூட போல. சரி வா உட்காரு. ஜூன், நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? எது ஒண்ணுமே தெரியாதுல்ல ஜூன். சில நேரத்துல சீரியஸ் விஷயம் கூட சாதாரணமா போயிடும், சாதாரண விஷயம் கூட சீரியஸ் ஆயிடும். சொல்லு, இப்பவாவது என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லு. என்ன ஜூன் இதெல்லாம்? குட் மார்னிங் ஜூன். டேய் எந்திரி வா, காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு குளிக்கணும்ல. ஜூன் எந்திரிமா. எழுந்து என்ன பண்ண போற? எல்லாம் நீதான் செஞ்சிருவிய. வீட்டு வேலையை நான் செஞ்சுக்குவேன், ஆபீஸ் வேலையை நீ தானே செய்யணும். எந்திரி. நான் லீவ் போட்டுக்கிறேன்னு. எந்திரிடா, தப்பில்ல, ஆபீஸ்ல நம்மளை நம்பி நமக்குன்னு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கவனமா செய்யணும் இல்ல. இந்த வேலை ஆணுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுக்கும் அவசியம்டா. சுய சம்பாதியம் பொண்ணுக்கு கட்டாயம் தேவைன்னு என் வீட்டுக்கார் அடிக்கடி சொல்லுவார். நாம சம்பாதிச்சா நமக்கு ஒரு பலம், அதை மிஸ் பண்ணாதடா. எந்திரி. இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். நான் என்ன விருந்தாளியா? நீ லீவ் போட்டு விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு. நான் இங்கேயே உன் கூட தானே இருக்க போறேன். காய்கறி கார் வந்திருக்கா போல இருக்கு, நீ குளிச்சுட்டு வந்துரு, நான் டிஃபன் ரெடி பண்றேன். வெண்டைக்காய் ஒரு கிலோ போடு. என்னம்மா வெண்டைக்காய் ரொம்ப முத்தலா இருக்கு, கொஞ்சம் இளசா கொண்டு வரக்கூடாது? அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? மார்க்கெட்ல என்ன கீதா அதான் கொண்டாட முடியும். ஆமா புதுசு புதுசா கேக்குற, நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா? நான் ஒன்னும் புதுசு இல்ல, நான் ஜூனோட அம்மா. எஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? வாங்க. சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அம்மாவை ஜூன் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். அதனால என்ன? ஒரே இல்ல, அது தப்புன்னு தெரிய வேண்டாமா? அந்த பொண்ணுக்கு தான் தெரியல, வேணும் நீங்களாவது சொல்லிருக்கலாம். இப்போ நான் அம்மாவை பார்க்கணும். ஜூன் வீடு எங்க இருக்கு? என் அசிஸ்டன்ட் கிட்ட அட்ரஸ் இருக்கு, வாங்கிங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஹலோ. ஆ சொல்லுங்கக்கா. என்னடா போன்ல பேசிக்கிட்டு? அப்படியா? யாருடா, யார் போன்ல? அது இருமா. உக்கார் உக்கார், உனக்கு பிடிச்ச காஃபி தா, உனக்கு பெப்சி இந்தா. வா ஜூன் உக்கார். சொல்லுப்பா என்ன விஷயம்? அம்மா இன்னும் ரெண்டு நாள்ல அமெரிக்கா போறேன். நல்லது, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா, வீட்டை வித்துட்டியா? எவ்வளவுக்கு வித்தேன்னு கேக்கலப்பா, யாருக்கு வித்தேன்னு கேட்டேன். ரங்கன் செட்டியாருக்கு. அவருக்கா? செட்டியார் ஜெயிச்சிட்டாரு. அப்பா இருக்கும் போதே அதுல கண்ணா இருந்தாரு, அவர் ஒத்துக்கல, இப்போ ஊ மூலமா சாதிச்சிட்டாரு. அம்மா இன்னைக்கு
ஈவினிங் போலாமா? எங்கப்பா? ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கா? அது இல்லம்மா, ஓல்ட் ஏஜ் ஹோம்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். போன் பண்ணி கேட்கலாம், பேசலாம். அப்பா இறக்கும் போது உனக்கு 7 வயசு. அப்போ இருந்த இதோ நேத்து வரைக்கும் நான் வாழ்ந்ததெல்லாம் உனக்காக தான், உன்னோட சந்தோஷத்துக்காக தான். இப்ப நீ வளர்ந்துட்ட, இந்த அம்மாவோட உதவி தேவையில்லைன்னு முடிவு செஞ்சிட்டேன். அதனால இனி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு என்னோட சந்தோஷத்துக்காக வாழ ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு என்னோட உதவி தேவைப்பட்டா செய்ய மாட்டேன்னு நினைக்காத. எப்ப கூப்பிட்டாலும் இந்த அம்மா உனக்கு உதவி செய்ய ஓடி வருவா. ஆனா இப்ப நீ கூப்பிட்ட இடத்துக்கு என்னால வர முடியாதப்பா. ஏதோ ஒரு ஹோம்ல அடப்பட்டு தனியா இருக்கிறத விட இந்த வீட்டுல இவளோட சுதந்திரமா இருந்துக்கிறேன். அமெரிக்கா போறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் கேப் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசணும், ஷாப்பிங் வேலை இருக்கும். அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. ரேகா, அமெரிக்காவில் ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு அதிகமாக இருக்கும், உடம்ப பார்த்துக்கோ. மறுபடியும் அருண் அண்ணா இந்தியாவுக்கு வர எப்படியோ 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எங்கள் அம்மா என் கூடவே இருப்பாங்க. கோயில் போகணும் சொன்னால ஒரு பண்ணலாமா? சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். சாமியை தரிசனம் பண்ண கோயிலுக்கா? என்னோட சாமி இங்க முன்னாலேயே இருக்கு. எனக்கு இருக்கு இனிமே கோயில்.